ஆக்டர் யாஷ் பார்த்தீங்கன்னா GvFm2க்கு அப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணலை. ஒன் இயராக பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாஷ் 90 படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மலையாள டேரக்டர் கீதா மோகன் தாஸ் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கான அஃபிஷியல் கிளீம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிளீம்ஸ் பார்க்க இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ஹீரோயினை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து சுத்திகாசு நடிக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ட்ரக் மாஃபியாவாக பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மோகன் தா. எப்படி பார்க்கலாம், நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அயோத்தி படத்தோட டேரக்டர் மந்திரமூர்த்தி கூட ஒரு படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரூமர் போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அயோத்தி படத்தை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த மாதிரி எமோஷன் இந்த படத்தில் செம்மையாக கனெக்ட் ஆயிருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ராகவா லாரன்ஸ் கூட சேரும்போது அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் விக்னேஷ் சிவன் டேரக்ஷனில் ஆக்டர் அண்ட் டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்து எல்லா இந்த படத்துக்கான அஃபிஷியலான போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பூஜை வந்து போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, எஸ் எஸ் சூர்யா லீடிங் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத்தா மியூசிக் போட போகிறாங்க. படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தோட டேரக்டர். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யார் இந்த காம்போக்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.